வணக்கம், சிவானி தேனிப்பண்ணை, கிருஷ்ணகிரி மாவட்டம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மலத்தின் எடுக்க வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே வீடியோ போட்டிருந்தோம், நைட் இன்றைக்கி இந்த தேன் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. நேற்று வந்து மழை பெஞ்சதுனால நம்ம வந்து தேன் எடுக்கலை. இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் மழை கிடையாது, அதனால் வந்து தேன் பார்த்துட்ருக்கோம். எப்படி பார்த்தாலும் ஒரு லிட்டர் தேன் வரும்னு சொல்லியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா புகை போட்டு இப்போ பூச்செல்லாம் ஓரம் கட்டியாச்சு. அப்பவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று மழை பெஞ்சதுனால என்னாச்சு, பூச்சி வந்து ஒதுங்க மாட்டேங்குது. ஏன்னா அளவுக்கு அதிகமாக புகை போட்டுங்கன்னா தேனீக்கள் வந்து மயங்கி விழுந்துடும். அது இல்லாமல் இது கிணத்துக்கு கீழே இருக்குது, கொஞ்சம் ஒரு அஞ்சடி தள்ளி போனால் தண்ணி இருக்குது. தேன் பூச்செல்லாம் தண்ணியில் முழுங்கி செத்து போயிடும். முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா புகையை கம்மியாக போட்டு நம்ம இந்த பாருங்கள் இந்த கையை வச்சு தள்ளுற இடத்துல பார்த்திங்கன்னா அது அங்கே அணி இருக்குது. அப்படி அந்த ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே அணி. அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா புழுவாரை பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஒன்று 8 நாள் 10 நாள் எல்லாமே புழுவாரை பூராமே வெடித்து நீக்கள் பூரா வெளியே வந்துடும். இவர் என்ன பண்ணுவாங்க, தேனீக்கள் வந்து பூராமே அடையே பூரா அறுத்து தள்ளி விட்டு தேன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அன்றைக்கி அவங்க வேலை ஆனால் போதும், தேனீக்கள் இருந்தால் என்ன, அதோட பயன் என்ன அப்படின்னு யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது, தேனீக்கள் இல்லைன்னா 4 வருஷத்தில் உலகம் பூரா அழிஞ்சிடும் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து தேன் பூச்சி காப்பாற்றணும். அதனால் பாருங்கள் தேனை வச்சு வெட்டி எடுத்துக்கின்னு அடையெல்லாமே நம்ம விட்டு வச்சுருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு உணவு அது கொடுக்கும்போது நம்ம அது அழிக்காமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது தான் நம்ம கடமை. அதனால் நம்ம பாருங்கள் தேனை வச்சு எடுத்துருக்கேன், ஒரு 1.5 கிலோ தேன் வரும், அவ்வளோதான். ஏன்னா மாதத்துக்கு ஒரு டைம் தேன் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கோம், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம், நன்றி.